ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டாப் 10 சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் டாப் 10 ஆண்களை பற்றி அவங்களுடைய சைக்காலஜி ஃபேக்ட்ஸை பற்றி போட்டிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஐஷு ஆர்ஜே டாப் 10 ஃபேக்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபேக்ட் நம்பர் 1. ஒரு பெண் ரொம்ப அமைதியாக இருக்கானா, அப்போ அவ மனசுக்குள்ள சொல்லப்போனா 1008 கேள்விகள் அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இல்லைன்னா மனசுல கஷ்டப்படுறான்னு அர்த்தம், மனசுல அவ அழுதுட்டு இருக்கான்னு மீனிங்கா இருக்குமா. ஃபேக்ட் நம்பர் 2. பெண்களை நீங்கள் எப்படியெல்லாம் திட்டுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க உங்ககிட்ட நடந்துக்குவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஏஞ்சல் மாதிரி நடந்துக்குவாங்களாம். அதுவே நீங்கள் வந்துட்டு ராட்சசி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ராட்சசி மாதிரி தான் நடந்துப்பாங்களாம். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு செல்லமாக நீங்கள் பைத்தியம்னு சொன்னால் கூட அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் கிரேஸியாக பைத்திய மாதிரி தான் நடந்துக்குவாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 3. ஆண்களை விட பெண்களுக்கு தான் வலிகளை பொறுத்துக்கிற திறன் அதிகமாக இருக்கு. சொல்லப்போனால் இந்த பெண்களுடைய பிரசவ வலியை சொல்லலாம். அந்த அளவுக்கு பசங்கனால எந்த ஒரு வலியும் தாங்க முடியாது. இது சைக்காலஜியாக ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 4. 100 பெண்களில் ஒரு பெண் மட்டும்தான் தன்னோட காதலனுக்கு மனைவியாக ஆவாங்களாம். பாக்கி இருக்கக்கூடிய 99 பெண்கள் அவங்களுடைய காதலன், அதாவது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுக்கு பாஸ்வேர்டாக தான் இருப்பாங்களாம். ஒருவேளை அவங்க தன்னோட காதலனால் ரொம்ப காயப்பட்டாங்க, சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனை விட்டு கொடுத்துருவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, ரொம்ப மதிக்காமல் பேசுறது, ரொம்ப அடிமத்தனமாக நடத்துறது, அவங்களுக்கு ப்ரைவசி கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு ஃப்ரீடம் தராமல் அவங்கள போட்டு ரொம்ப நச்சரிக்கிறது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உண்மையான கேரக்டரை மறைச்சி ஒரு பொய்யான கேரக்டரை காமிச்சு லவ் பண்ணி அவங்கள ஏமாத்துறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு வித்தியாசமாக ஒரு பெண்ணுக்கு பிடிக்காத மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெண் உங்களை விட்டுட்டு போயிடுவாளாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பசங்களை லைக் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு பெண் உங்களை விட்டுட்டு போயிடுவாளாம். ஃபேக்ட் நம்பர் 5. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபேக்டாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களோட கம்பேர் பண்ணும்பொழுது பெண்கள் வந்துட்டு ஒரு கிளாஸ் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, அதாவது வந்துட்டு இந்த சரக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு, கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் அடித்தாலே அவங்க வந்து போதையாயிருவாங்களாம், அதாவது மட்டையாயிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிளாஸ்லேயே அவங்க வந்துட்டு போதையாயிருவாங்களாம். அதுவே பசங்கன்னு எடுத்துட்டால் ஒரு 3லேருந்து ஒரு 5 கிளாஸ் குடித்தாதான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா போதையாகும். பட் பெண்கள் அப்படி கிடையாது, ஒரே கிளாஸ்லேயே அவங்களுக்கு சீக்கிரமாக போதையாயிருமா. ஃபேக்ட் நம்பர் 6. பெண்கள் ஸ்டைலுக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவாங்க. கம்ஃபர்ட் முக்கியமா, ஸ்டைல் முக்கியமா அப்படின்னு கேட்டால் பெண்கள் ஸ்டைல் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போனா துணியை சொல்லலாம். துணியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் டிசைனாக வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு துணிகளில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டியாக, நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக போடணும்லாம் ஆசைப்படுவாங்க. ஃபேக்ட் நம்பர் 7. பெண்களுடைய மனசை புரிஞ்சிக்கவே முடியாது, ரொம்பவே கஷ்டமான ஒன்று. அவங்க மனசில் 1000 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். இது பசங்கனால் புரிஞ்சிக்கவே முடியாது, ஆனால் ஒரு பெண்ணால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பெண் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு பெண்ணால் புரிஞ்சிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு தனி திறமை மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படி சொன்னேன் இல்லையா, ஒரு ஆண்களால் ஒரு வலி தான் தாங்க முடியுமே தவிர ரொம்ப வலி தாங்க முடியாது. அதுதான் பெண்களுடைய பிரசவ வலிக்கு ஈக்குவலாக வராது. அதே மாதிரி தான் இதுலேயும். ஃபேக்ட் நம்பர் 8. பெண்கள் ரொம்பவே எமோஷ்னலான பசங்களாக இருந்தால் பெண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. 100% 95% பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காது.
நல்லா ஃபன்னாக ஜாலியாக உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே உங்களை பிடிக்கும். அதுவே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க, எதுக்கெடுத்தாலும் எமோஷ்னலாக அழுகிறீங்க, ரொம்ப எமோஷ்னல் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்காக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. அதுவே இன்னோசண்ட்டாக இருந்தால் கூட உங்களை நல்லா கெத்து பண்ணி உங்களை வந்துட்டு ஒரு நல்ல இது பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா பெண்களுக்குன்னு கிடையாது, நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஃபேக்ட் நம்பர் 9, பெண்களுடைய இதய துடிப்பு ஆண்களை விட ரொம்பவே வேகமாக துடிக்கும். அதே மாதிரி முகங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுல ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஞாபகம் பார்த்தீங்கன்னா அதிகம், நல்லா பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுப்பாங்க. ஃபேக்ட் நம்பர் 10, பெண்கள் அவங்க ரிலேஷன்ஷிப் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லைன்னா அப்போது அவங்க கரியர்ஸ் அவங்க ஒர்க்கில் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்களாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம டாப் 10 சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் கேர்ள்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.